வணக்கம் என் பெயர் பட்டு என்னோட வெப்சைட்டோட பேர் ஃப்ரீ ஃபின் டாட் காம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் எஸ்டேட் பிளானிங் எஸ்டேட் பிளானிங்னா லோக்கலாக தமிழில் சொன்னோம்னா செத்தப்புறம் சொத்து பிரிக்கிறது எஸ்டேட்னா டீ எஸ்டேட்டோ காஃபி எஸ்டேட் மட்டும் அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது எஸ்டேட்டுங்கிறது வந்து ஒருத்தர் இறந்ததுக்கு பிறகு அவர்கிட்ட அவர் விட்டு சென்ற எல்லா சொத்துக்கள் மூவபுள் ஆசட்ஸ் இம்மூவபுள் ஆசட்ஸ் எல்லாமே அதை வந்து எப்படி அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நேத்திக்கு வீடியோவில் நிறைய வந்து எனக்கு ரொம்ப நல்லா சஜஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றி வீடியோ டாபிக்ஸ்க்கு அது ஒன்று ஒன்றா நான் செய்கிறேன் என்ஆர்ஐஸுக்கு வீடியோ சொல்லியிருந்தீங்க அது பண்ணணும் அது நான் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் இல்லை பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் நான் அது நாளைக்கு பண்ணுறேன் ஸோ நேத்திக்கு வந்து ரெக்கரிங் டெபாசிட்டை பற்றி பேசும்போது நான் ஒரு ரெண்டு விஷயம் மறந்து போயிட்டேன் ரெக்கரிங் டெபாசிட்டோடைய டாக்ஸேஷன் வந்து ஆஸ் பர் ஸ்லாப் அது வந்து ஒன்று ஸோ நீங்கள் அவங்க டிடிஎஸ் பிடிக்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் தான் அதுக்கு பே பண்ணோம் இன்ட்ரெஸ்ட் கரெக்டாக அதுக்கு பே பண்ணணும் பே ஐ மீன் இன்ட்ரெஸ்டோடைய டேக்ஸை இன்ட்ரெஸ்டுக்கான டேக்ஸை நீங்கள் தான் பே பண்ணணும் நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய அம்மா எங்கள் எங்களோட தான் இருக்காங்க அவங்களுக்கு பென்ஷன் வருது ஸோ அவங்களுடைய இன்கம் என்னோடய இன்கம் எல்லாமே சேர்ந்து தானே ஒரே ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு ஒரே இன்கம் தானே ஸோ அதனால் வந்து அவங்க பேரில் ரெக்கரிங் டெபாசிட்ஸ் ஓப்பன் பண்ணுறேன் அதாவது அவங்களுடைய பென்ஷனை வச்சு அவங்க பேரில் ரெக்கரிங் டெபாசிட் ஓப்பன் பண்ணுறதுனால டாக்ஸேஷன் அவங்களுக்கு அவங்களுக்கு தான் ஸோ அந்த அவங்க வந்து என்னுடைய கம்மியான டேக்ஸ் லேபில் இருக்கிறதுனால கொஞ்சம் டேக்ஸ் கம் அவுட்கோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அஃப்கோர்ஸ் நீங்கள் மட்டுந்தான் சிங்கிள் ஏர்னர்னால் உங்களுடைய ஒய்ஃப் பேரில் போட போட முடியாது இன்கம் கிளப்பிங் ரூல்ஸ் வரும் நீங்கள் தான் டேக்ஸ் பே பண்ணணும் உங்களுடைய மைனர் சில்ட்ரன் பேரில் போட முடியாது இன்கம் கிளப்பிங் ரூ ரூல்ஸ் வரும் டேக்ஸ் நீங்கள் தான் பே பண்ணணும் மேஜர் இந்த மாதிரி பேரண்ட்டோ இல்லை மேஜர் சில்ட்ரன் பேர்லையோ போடலாம் டெக்னிக்கலாக ஆனால் அவங்க பணம் ஆகுது பட் எனிவே நம்ம குடும்பத்தினாலும் பிரச்சனை இல்லை பட் அதே தான் இப்போயும் பேச போகிறோம் அது வந்து லீகல் லீகலான இஷ்யூ நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஒருத்தர் வந்து அவருடைய சொத்தை யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு எழுதி வைக்காமல் போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது பற்றி பேச போகிறோம் இதில் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது நான் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் யங்காக இருப்பீங்க இ என்ன சார் அதெல்லாம் என்கிட்ட என்ன சொத்தாக இருக்குது எனக்கு எதுக்கு இப்போ வில்லு இப்போ என்ன வில்லை பற்றி சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்கலாம் இல்லைங்க வில்லை பற்றி நான் மட்டும் நான் சொல்ல போகிறதில்ல நான் இப்போ சொல்ல போகிறது வந்து நீங்கள் எங் ஒரு இரு இருபது முப்பது கீழே இல்லை நாற்பது கீழே இருந்தீங்கன்னா உங்களுடைய முதல்ல வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு பொருந்தும் ஸோ இதில் வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சிம்பிளாக இதை இந்த எஸ்டேட் பிளானிங்கை செய்யணுன்னா ஒரு அம்மாவோ அப்பாவோ தன்னுடைய குழந்தைகளோட உட்காந்து இந்த பாருவா என்கிட்ட வந்து அஞ்சு லட்ச ரூபாய் இருக்குது இந்த அஞ்சு லட்ச ரூபாய் சொத்தில் என்னுடைய முதல் குழந்தைக்கு ஒரு ஒரு ரெண்டு லட்சரும் இன்னொரு க கடைசி குழந்தைக்கு ரெண்டு லட்சம் நடு குழந்தைக்கு ஒரு லட்சம் ஏன்னா நடு குழந்தை நிறைய நல்லா படிச்சிருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு சப்போஸ் அந்த அஞ்சு லட்சத்தில் ஒரு மூணு மூணு எஃப்டி ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன் ஸோ அந்த மூணு எஃப்டியில் ஃபஸ்ட்டு ஹோல்டர் வந்து அந்த பேரண்ட்டு செகண்ட் ஹோல்டர் வந்து யாருக்கு அந்த பைசா போய் சேரணும் அப்படின்னு அந்த பேரண்ட் டிசைட் பண்ணுறாரோ அவங்க தான் செகண்ட் ஹோல்டர் ஸோ ஒரு எஃப்டியில் செகண்ட் ஹோல்டர் ஃபஸ்ட்டு குழந்த இன்னொரு எஃப்டியில் செகண்ட் செகண்ட் குழந்த அந்த மாதிரி இப்போ என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அந்த 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 ஃபாதர் இறந்த பிறகு அந்த அந்த டெத் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு நம்ம பேங்க்கில் போய் இந்த மாதிரி எனக்கு வந்து எங்கள் ஃபாதரோட ஒரு ரெண்டு லட்சத்துக்கு எஃப்டி இருக்குது நான் தான் செகண்ட் ஹோல்டர் இதுதான் அவங்க டெத் சர்டிஃபிகேட்டு அவரை அவரை பேரை எடுத்துகிட்டு என்ன ஃபஸ்ட் ஹோல்டர் ஆக்கிடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பேங்க் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டில் வந்து அவருடைய ஃபாதர் பேரை சுழிச்சிடுவாங்க சுழிச்சு டிசீஸ்டான் அப்படின்னு போட்டு எழுதி கொடுத்து ஃபர்ஸ்ட் ஹோல்டர் உங்கள் பேரை போட்டு கொடுத்துருவாங்க ரொம்ப சிம்பிளாக ஸோ யார் யாருக்கு எந்தெந்த பைசா போ போகணுமோ கரெக்டாக அது வந்து அந்த மாதிரி பிரிஞ்சிடும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் முடியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஃபஸ்ட் ஹோல்டர் செகண்ட் ஹோல்டர் எல்லாருக்குமே கேஒய்சி நோயர் கஸ்டமர் அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி தான் பேங்க்குக்கும் செகண்ட் ஹோல்டர்ஸ்க்கு ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கும் அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை செகண்ட் அதே மாதிரி நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு ஒரு ஃபார்ம் எழுதி கொடுத்தீங்கன்னா டெத் சர்டிஃபிகேட்டோ அவங்க வந்து அந்த யூனிட்ஸ் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க செகண்ட் ஹோல்டர் வில் பிகம் த ஃபஸ்ட் ஹோல்டர் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும் மியூச்சுவல் ஃபண்ட் கேஸ்ல ஃபர்ஸ்ட் ஹோல்டர் மட்டும் இருந்து குழந்தைகள் நாமினியாக இருந்தால் சில பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க இல்லை இல்லை நான் செகண்ட் ஹோல்டரெல்லாம் மாட்டேன் எங்கிட்ட எனக்கு இருக்கிற இந்த இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீ செ நீ நாமினியார் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்னை ரெண்டாவது பையன் நாமினியாக இருப்பான் அந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவில் என் அண்டர்ஸ்டாண்டிங் அளவில் ப்ராப்ளம் இருக்காது டெத் சர்டிஃபிகேட் மட்டும் போதும் நாமினேஷன் மட்டும் போதும் ஏற்கனவே உங்களுக்கு கேஒய்சி இருந்தால் அந்த யூனிட்ஸை உங்கள் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இல்லை வேறு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ நீங்கள் சொ நீங்கள் எப்படி பேசுகிறீங்க பேசுகிறீங்களோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க இல்லை உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கூட வந்துடும் ஸோ எனக்கு தெரிஞ்ச மியூச்சுவல் ஃபண்டில் நாமினேஷன் ப்ளஸ் டெத் சர்டிஃபிகேட் மட்டும் போதும் டு கெட் தட் மணி பேங்க்குக்கு நாமினேஷன் மட்டும் போதாது பேங்க் எஃப்டிஸ் இருந்தால் நாமினேஷன் மட்டும் போதாது லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வேணும் லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்டுங்கிறது டெத் சர்டிஃபிகேட்டோட நாங்கள்லாம் லீகல் ஹேர்ஸு எங்களுக்கு இந்தந்த ரீசனுக்காக லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு அந்த கு தாசில்தார் ஆஃபீஸில் அப்ளை பண்ணோம் அந்த தாசில்தார் ஆஃபீஸ் வந்து அதாவது உங்களுடைய கான்ஸ்டிடியூன்சியோடைய தாசில்தார் ஆஃபீஸ் அதாவது உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுடைய பேர் எந்த ஓட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும் இல்லையா அது எந்த தாசில்தார் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணும் தாசில்தார் சைன் போட்டு கொடுப்பாரு இதுக்காக ஏஜென்ட்ஸ் இருக்காங்க ஏஜென்ட்ஸ்க்கு கொஞ்சம் செலவாகும் நல்லாவே செலவாகும் எட்டாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாக்கிட்ட ஆகும் வாங்குறது பட் ஈஸியாக முடிச்சு கொடுத்துருவாங்க ஆன்லைன் அப்ளை பண்ணலாம் அதுவும் முக்கியம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆன்லைன் அப்ளை பண்ணலாம் எங்கள் அப்பாவுக்கு நான் டேரெக்டாக போய் தாசில்தார் ஆஃபீஸில் தான் வாங்கினேன் யார் மூலமாகவும் போகல ஆனால் அவன் வந்து கரெக்டியாக அந்த சைன் போட்டு எங்கிட்ட டாக்குமெண்ட் கொடுக்குறவர் ஆ தம்பி ஒரு இரநூறுவா கொடு அப்படின்னாரு என்னமோ வந்துட்டு அடுத்த பைசா ரைட் ராயலாக கேட்டார் சரி நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ வந்து எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சுட்டு ஸோ எந்த விதமான ஏஜென்ட் மூலமாகவும் தேவை ஆன்லைன் அவங்களும் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுவாங்க நீ ஏஜென்ட் மூலமாலும் போனாலும் அவங்களும் ஆன்லைன் அப்ளை பண்ணுவாங்க உங்கள் மொபைலுக்கு தான் ஓடிபி வரும் ஸோ அது தேவையில்லாமல் பைசா வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ பேங்க்குக்கு லீகல் ஏர் சர்டிவிகேட் லீகல் ஏர் சர்டிஃபிகேட் இருந்தால் நடக்கும் வில்லு இப்போ இதுவரைக்கும் நான் வில்லை பற்றியே பேசல பாருங்க இப்போ வில்லுங்கிறது வந்து அப்பாவே எழுத வேண்டியது அப்பாவோ அம்மாவோ வந்து முதல் குழந்தைக்கு இவ்வளோ செகண்ட் குழந்தைக்கு இவ்வளோ அப்படின்னு ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் எழுதிக்க வேண்டியது அந்த பேப்பரை நீங்கள் பேங்க்கில் போய் காமிட்டீங்கன்னா லீகல் ஏர் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வா தம்பி இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு அமுச்சுருவாங்க ஏன்னா வில்லு வந்து ப்ரொபைட் பண்ண வில்லாக வேணும் அவங்களுக்கு பேங்க்கு ஏன்னா அவங்க நாளைக்கு யாராவது கேஸ் போட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை வருங்கிறதுனால வில்லு வந்து கோர்ட்டில் ரெஜிஸ்டர் ஆன வில்லு தான் அவங்க ஏற்றுப்பாங்க பட் அது அந்த மாதிரியான பிரச்சனை சில பேர் ஏன்னா இப்போ வில்லு உங்கள் அம்மா அம்மா படம் போய் ஒரு வில்லு எழுதிருங்கன்னா ஐயோ என்னடா நாளைக்கு என்ன சாகணும்னு ரெடி ஆகிட்டியா நீ அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதனால் அந்த மாதிரி பிரச்சனைக்கு பெஸ்ட்டு அவங்கள வில்லுலாம் தொந்தரவு பண்ணுவேனா அவங்க போனதுக்கப்புறம் நீட்டாக ஒரு லீகல் லீகல் ஏர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வேலையை முடிக்கிறது பெட்டர் எப்பப்போல்லாம் செகண்ட் ஹோல்டர்னால செகண்ட் ஹோல்டராக வேலையை முடிக்க முடியுமோ அப்போது முடிச்சிடலாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து சில விஷயங்கள்லாம் நான் சண்டை வரும் இந்த கோல்டுலாம் சண்டை வரும் அதுக்கெல்லாம் வந்து இப்போவே எனக்கு என் காலத்துக்கு அப்புறம் இந்த மூக்குத்தியா அந்த அந்த மாட்டு பொண்ணுக்கு போனோம் இந்த நெக்லஸ் என் பொண்ணுக்கு போனோம் அதெல்லாம் இந்த இந்த மாதிரி செட்டில்மெண்ட்லாம் பண்ணிக்கிறது பெட்டர் எனிவே எனவே தான் போகிறாங்க அப்புறம் அடிச்சுக்கிட்டு விட்டுர்லான்னு விட்டுர்லாம் அது வேறு விஷயம் ஒரு ஒரு குடும்பத்தை பொறுத்து இருக்குது அது எப் எப்படி ஒரு ஒரு குடும்ப நாகரிகம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அது வேறு விஷயம் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இன்னொரு பாயிண்ட் வந்து நிலம் லேண்ட் ரியல் எஸ்டேட் இதெல்லாம் வந்து இன்னோபிள் அசட்ஸ் இந்த இதுக்கு வந்து டெஃபினட்டாக வில் ப்ரொபேஷன் வேணும் லீகல் ஏர் வேணும் லீக வில் இல்லைன்னா ஏர் வேணும் இதுலேயும் வந்து ரெண்டு மூணு வீடு இருந்தால் ஒரு வீட்டுக்கு செகண்ட் ஹோல்டர் ஒரு பையன் இன்னொரு அந்த மாதிரி பண்ணலாம் இல்லை அந்த அது முன்னாடியே பண்ணலைன்னா இப்போ மாற்றுறது வீடு ஓனர்ஷிப்லாம் மாற்றுறது ரொம்ப கஷ்டம் பெட்டர் ஏர் வச்சுட்டு ஹேண்டில் பண்ணுறது ஈஸி பட் எல்லாத்துக்கும் லீகலான ஆஸ்பெக்ட்ஸை விட நாளைக்கு வந்து டிஸ்பியூட்ஸில் இருக்கக்கூடாது லீகலேர் இருந்தாலும் டிஸ்பியூட்ஸ் வரலாம் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் தவிர்க்கிறதுக்கு லீகல் டிஸ்பியூட்ஸ் நான் சொல்கிறது தவிர்க்கிறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து இந்தந்த இந்தந்த என்னுடைய இந்தெந்த சொத்து இந்தெந்த குழந்தைக்கு போக போகுதுன்னு அப்படின்னு முன்னாடியே அதாவது லிவிங் வில் அப்படின்னு சொல்லுவாங்க இது இப்படி தான் நடக்கணும் என்னோட என்னோட அதாவது ஒரு ஒருத்தர் இருக்காரு அவருடைய அவருடைய ஒய்ஃப் வந்து படிக்காதவங்க அவரு அவ அவங்களுக்கு வந்து நான் ச நான் இறந்ததுக்கப்புறம் அவங்க என்னுடைய சொத்துக்களை அவங்களுக்கு பென்ஷனாக வந்து இந்தெந்த இடத்துல போடுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு ஃபைனான்ஷியல் பிளானருக்கோ இல்லை ஒரு ட்ரஸ்டடான ஒரு ஃபேமிலி மெம்பருக்கோ எழுதிட்டு போயிடலாம் அதே மாதிரி லிவிங் வில் எழுதுறதும் பெட்டர் லிவிங் வில் லீகல் டாக்குமெண்ட்டாக இருக்காது பட் அட்லீஸ்ட் அப்பா வந்து அப்பாவோட கடைசி ஆசை அம்மாவோட ஆசை இது எங் எனக்கு போகணும் இல்லை அதுக்கு அவங்களுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால ஒரு சண்டை வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 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 பார்த்துவையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும் ட்ரான்சக்ஷன் முன்னாடியே பிளான் பண்ணிக்கிறது எப்போதுமே பெட்டர் அது வந்து சில சமயம் சில சில பேரண்ட்ஸுக்கு சில பெரியவங்களுக்கு கொஞ்சம் அந்த மெச்சூரிட்டி இருக்கும் அப்படி இல்லை என்னடா அப்படிலாம் என்ன சொ நான் என்ன 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 சாகடிக்கு பார்க்குறியான் நான் அப்படிலாம் கேட்டாங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடும் ஸோ அப்போ வந்து விட்டுறது பெட்டர் எது சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணும் நம்ம ஒரு கோஆப்ரேஷனோட ஹேண்டில் பண்ணணும் பட் இதுதான் லீகல் ப்ரொசீஜர்ஸ் நாமினேஷன் இருந்தால் லீகல் ஏர் அவசியம் செகண்ட் ஹோல்டராக இருந்தால் லீகல் ஏர் தேவையில்லை உங்களுடைய கேவைசி ஏற்கனவே இருக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அப்போ டெத் சர்டிஃபிகேட் மட்டும் போதும் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு டெஃபினட்டாக லீகல் ஏரோ இல்லை ப்ரொபேட்டட் வில்லோ தேவை நன்றி வணக்கம்